ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ, அதுவும் இல்லைனா வீட்டில் இருந்தபடியே நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ஐடியா தான். இதை வந்து நம்ம ஒரு சீரீஸ் மாதிரி செஞ்சிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் நான் வந்து ரெண்டு வீடியோஸ் இந்த சீரீஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதெல்லாம் பார்க்கலன்னா லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வகையில் நம்ம இன்றைக்கி மூணாவதாக ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இது என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக மேனுஃபேக்சர்ஸ் கிட்டேருந்து சாரீயில் ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கி எப்படி வந்து சேல்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா தான் நான் இன்னைக்கும் கூட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க, அது என்னன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் வந்து சின்னதாக ஒரு சாரீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணல, அம்மாவுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் நிறைய சர்ச் வந்து பண்ணிகிட்ருந்தேன். சென்னை இந்த மாதிரி நிறைய சரௌண்டிங்ஸில் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதே போல் கூகுளில் எனக்கு பார்க்கும் போது எனக்கு இந்த புதிய டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடச்சிது. நிறைய பேருக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் முன்னாடியே கூட தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா இவங்க பார்த்திங்கன்னா ஒரு சேனல் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுடைய கலெக்ஷன்ஸ், அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களே பார்த்திங்கன்னா அதில் அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. அதை அந்த சேனலுடைய லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அது மூலமா நான் காண்டாக்ட் பண்ணி நான் டீடைல்ஸ்ல ஒரு சிலதை வந்து கேதர் பண்ணேன். அதான் நான் இன்னைக்கு கூட ஷேர் பண்ண போறேன். அவங்க கிட்ட கேட்டுட்டு வீடியோ அப்லோட் பண்ணலாமான்னு கேட்டுட்டு தான் நான் இன்னைக்கு வந்து இதை ஷேர் பண்ணியிருக்கேன். மேபி என்ன மாதிரி இருக்கவங்களுக்கு கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ் ஆகுமேன்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு இதை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்டாக மேனுஃபேக்சர்ஸ் கிட்ட இருந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நம்ம டைரெக்டாக வாங்கும் போது நமக்கு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கம்மியாகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீட்லேயே வந்து ஒரு சாரீ பிஸ்னஸ் செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், சரௌண்டிங்ஸில் ஏதாவது ஒரு ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் காசு வச்சு நம்ம சேல்ஸ் பண்ணி லாபம் பார்ப்போம். பட் அந்த மாதிரி ஹோல்சேல் ஷாப் பார்த்திங்கன்னா டைரெக்டாக மேனுஃபேக்சர்ஸ் கிட்டேருந்து வாங்கிட்டு அவங்க ஒரு அமௌண்ட் போட்டு, அதாவது லாபம் வச்சு தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க. லாபம் இல்லாமல் கண்டிப்பாக யாருமே வந்து கொடுக்க மாட்டாங்க இல்லையா. அதனால லாபம் வச்சு தான் அவங்களும் பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணுவாங்க. இதுவே நம்ம அவங்கக்கிட்ட வாங்காமல் டைரெக்டாக இந்த மாதிரி மேனுஃபேக்சர்ஸ் கிட்ட வாங்கும் போது நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா குறைவாக இருக்கும், லாபம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி டைரெக்டாக வாங்குறதுக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பட் நான் பார்க்கும் போது எனக்கு கிடைச்ச கம்பெனி நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஜ்மீரா ஃபேஷன்ஸ். இவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். ஸ்க்ரீன்லேயே வந்து உங்களுக்கு அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர், அட்ரஸ் எல்லாமே கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து கேதர் பண்ணிக்கலாம். கூகுளில் வந்து எங்களுடைய நேம் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணாலே அவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. வெப்சைட் இருக்குது. அதே போல் யூடியூப்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் இவங்களுக்கு போட்டிருக்காங்க, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இவங்க பார்த்திங்கன்னா பெரிய ஒரு கம்பெனி மாதிரி ரன் பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சூரத்தில் இருக்க இந்த ஷாப் பார்த்திங்கன்னா, பட் நம்ம இங்கே வந்து வாட்ஸ்அப் மூலமா வந்து ஆர்டர் கொடுத்து எல்லாத்தையும் வந்து பொருட்களை வாங்கிக்கலாம். இந்த ஷாப்புடைய நேம், அதுக்கப்புறமா அட்ரஸ், மொபைல் நம்பர் எல்லாமே நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அதே போல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வந்து மென்ஷன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த நம்பருக்கு நம்ம காண்டாக்ட் பண்ணும்போது எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க நமக்கு பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுவாங்க. இப்போ என்ன ட்ரெண்டாக கலெக்ஷன்ஸ் இருக்குது, அதோடய ப்ரைஸ் என்ன, அந்த சாரியோடைய மெட்டீரியல், அது எவ்வளோ அகலம் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து நமக்கு இன்க்ளூட் ஆகிடும். நமக்கு என்ன கலெக்ஷன்ஸ் வேணும், நமக்கு என்ன வேணும்னு பார்த்துட்டு நம்ம செலக்ட் பண்ணி ஆர்டர் வந்து கொடுத்துக்கலாம். ஆர்டர் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 10,000-15,000 நம்ம வாங்கும் போது தான் அவங்க ஆன்லைன் ஆர்டர் வந்து எடுத்துக்கிறாங்க. பட் இதுவே நம்ம டைரெக்டாக சூரத்லேயே போயிட்டு வாங்கும் போது அந்த மாதிரி பர்டிகுலர் அமௌண்ட்லாம் கிடையாது, எவ்வளோக்கு வேணாலும் வாங்கிக்கலாமா. பட் நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது இந்த மாதிரி 10,000 மேலே இருந்துச்சுன்னா தான் அவங்க வந்து ஆர்டர் எடுத்துக்கிறாங்க. இந்த ஷாப்பில், அதாவது ஷாப்புன்னு சொல்ல முடியாது, இது பெரிய கம்பெனி மாதிரி தான், நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க, பெரிய அளவில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. நான் ஷாப்புன்னு சொல்லிட்டேன். இங்கே என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சாரீஸ், டெய்லி வியர்ஸ், அதுக்கப்புறமா வார்ட்டி வியர், நிறைய டிசைனர் சாரீஸ் இருக்குது, குத்தாஸ், அப்புறமா டாப்ஸ், ஷால், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாரியோடைய ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 45 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்டுறேன் கலெக்ஷன்ஸ் எல்லாம். சாரியோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 40 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ். 40 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு நமக்கு 2,000-3,000 அந்த ரேஞ்ச் வரைக்கும் கூட இருக்குது. 40 ரூபாய்க்கு நமக்கு என்ன புடவை கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ளைன் சாரி, எந்த டிசைனுமே இருக்காது, சைடில் மட்டும் சின்னதாக பார்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா 40 ரூபாய். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய சாரீ வந்து 90 ருபீஸ் 80 ருபீஸ் அந்த ரேஞ்சில் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த முந்தியில் வந்து கொஞ்சம் லேஸ் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் டிஃபர் ஆகுது. நான் ஒரு சில பிக்சர் மட்டும்தான் இப்போ அட்டாச் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது இல்லாமல் அவங்க எனக்கு ஒரு ஃபோல்டர் லிங்க் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. நான் அதில் பார்க்கும்போது கேட்டகரி, அதாவது ப்ரைஸ் வைஸ் அவங்க வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே அதில் போட்டு வச்சுருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா அதை வந்து ஷேர் பண்ண முடியுமான்னு கேட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் 40 ரூபாய்க்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது, 50 ரூபாய் 60 ரூபாய் இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி எல்லாத்தோடைய டிசைன் கலெக்ஷன்ஸுமே போட்டு வச்சுருக்காங்க, நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதில் நிறைய டிசைன்ஸ், நிறைய கேட்லாக்லாம் உங்களுக்கு இருக்கும்.
இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த டெய்லி வியர் சாரீஸ் பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 90 ருபீஸில் இருக்குது. பட் குவாலிட்டியாக வேணும்னா 120, 175 அந்த ரேஞ்சில் இருக்குது. ரொம்ப சாஃப்டாக வேணும்னா 200 அந்த ரேஞ்சில் இருக்குது. இது எல்லாமே நம்ம கடையில் வாங்கும் போது நமக்கு 450, 600 அந்த ரேஞ்சில் இருக்கும். பட் ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த காட்டன் சாரீ பார்த்தீங்கன்னா 290 ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயுமே நிறைய கலர்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி பாருங்கள், எல்லா கலெக்ஷன்ஸுமே அதிலே இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும் எந்தெந்த எந்தெந்த சாரீ வந்து எவ்வளோ ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த மாதிரி கொஞ்சம் ப்ளைன் அதுக்கப்புறமா கொஞ்சம் டிசைனர் சேர்ந்த சாரீ பார்த்தீங்கன்னா 290 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஒர்க் சாரீ வந்து 390 ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நிறைய கலர்ஸ், நிறைய டிசைன்ஸ் இருக்குது. நான் ஒரு சில பிக்சர்ஸ் மட்டும்தான் அட்டாச் பண்ணேன். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா காட்டன், ஒரு மாதிரி பட்டு சாரீ மாதிரி தான். இதோட ப்ரைஸ் வந்து 1200 ருபீஸ். இப்போ குர்த்திலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டன் மெட்டீரியல் கூட கிடைக்கிது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பியூர் காட்டன் தான், 250 ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கடையில் வாங்கும் போது 470, 600 அந்த ரேஞ்சில் இருக்கும். பட் இவங்களுடைய ஆக்சுவல் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 260, 250 அந்த ரேஞ்சு தான். சிந்தட்டிக் இன்னும் கம்மியாக இருக்கும். லெகேங்காவுடைய ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 600, அதாவது இந்த மாதிரி கிராண்டாக இருக்கக்கூடிய லெகேங்காவே பார்த்தீங்கன்னா 600 போட்டிருக்கு. இதில் இன்னும் கொஞ்சம் நிறைய இன்னும் நல்லா டிசைனாக இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா 900, அப்புறம் 1000லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கக்கூடிய லெகிங்காகவும் கிடைக்கிது. குர்த்திஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 80 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 180 ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் காட்டன். இதில் வந்து XL, L இந்த மாதிரி எல்லா சைஸஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி டிஷர்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் லெகின்ஸ், அதுக்கப்புறமா ஷால், பெட்டிக்கோட் எல்லாமே இருக்குது. லெகின்ஸ் வந்து ஸ்டார்டிங் 90 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே போல் காட்டன் குர்த்தி பார்த்திங்கன்னா 80 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு இந்த ப்ரைஸில் கிடைக்கும் போது இதுக்கு மேலே நம்ம ஒரு 40 ரூபாய் இல்லை ஒரு 50 ரூபாய் வச்சு நம்ம சேல்ஸ் பண்ணால் கூட ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் வந்து நம்மளால் சேல்ஸ் பண்ண முடியும். ஒரு 150க்கு வந்து நம்மளால் கண்டிப்பாக சேல்ஸ் பண்ண முடியும். இது வந்து நம்ம டைரெக்டாக மேனுஃபேக்சர்ஸ் கிட்டேருந்து வாங்கும்போது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து நம்ம சேல் பண்ண முடியும். அதே போல் நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது கேஷ் ஆன் டெலிவரி இருக்கான்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். கேஷ் ஆன் டெலிவரி இல்லை, ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் 10,000, 15,000 மேலே நம்ம வாங்கும் போது அவங்க ஆர்டர் எடுத்துக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. நம்ம டைரெக்டாக விசிட் பண்ணி வாங்கும் போது எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம், எவ்வளோ காசுக்கு வேணாலும் பார்த்திங்கன்னா வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே போல் நம்ம இங்கேருந்து சூரத்துக்கு போகணும் அப்படின்னா கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எப்படி வந்து போகணும்னு தெரியாதுன்னு அவங்க அதுக்கும் ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பட் அதோட டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு கரெக்டாக தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் பார்க்க போகிறீங்க, விசிட் பண்ண போகிறீங்கன்னா அவங்கள வாட்ஸ்அப் மூலமா காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. அதே போல் நம்ம இந்த மாதிரி பல்காக ஆர்டர் பண்ணும்போது சம்டைம்ஸ் ஏதாவது டேமேஜ் இருக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாமே பீஸ் கணக்கில் வாங்க மாட்டோம், எல்லாமே கொஞ்சம் வந்து டசன் கணக்கில் வாங்குவோம். ஸோ ஒரு சிலது வந்து கண்டிப்பாக டேமேஜ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை அவங்க ரிட்டன் எடுத்துக்கிறாங்களான்னு நான் கேட்டிருந்தேன். அதே போல் அவங்க ரிட்டன் எடுத்துக்கிறதா சொல்லியிருந்தாங்க. நம்ம நெக்ஸ்ட் ஆர்டர் கொடுக்கும்போது அதை வந்து கொரியர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா அடுத்த டைம் ஆர்டர் பண்ணும்போது நமக்கு சென்ட் பண்ணுறதா வந்து சொல்லியிருந்தாங்க. இது வந்து எனக்கு நல்ல விஷயமா தோணுச்சு. ஏன்னா நம்ம நிறைய டேமேஜ் இருக்கும்போது அதை ரிட்டன் பண்ணிட்டால் தான் அவங்க வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும், லாஸ் ஆகாமல் அதை அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே நான் இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். என்னால் ஒரு சில ஃபோட்டோஸ் மட்டும்தான் அட்டாச் பண்ண முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். இது இல்லாமல் நிறைய கலெக்ஷன்ஸ், நிறைய கேட்லாக் எல்லாமே இருக்குது. நீங்கள் அதில் அவங்கள வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இதுவே நம்ம பர்சனலுக்கு வாங்கணும் அப்படின்னா நம்ம ஒரு 2-3 ஃபேமிலி வந்து ஜாயின் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ ஒரு டிசைனர் சாரீ நம்ம நார்மலாக ஒரு ஷாப்பில் வாங்குகிறோன்னா ஒரு 5,000, 4,000 இருக்கும். பட் இந்த ஷாப்பில் இந்த மாதிரி மேனுஃபேக்சர்ஸ் கிட்டேருந்து வாங்கும் போது நமக்கு ஒரு 2,000, 1,500, 3,000 வரைக்கும் கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்கும் போது நம்ம ஒரு 2-3 சாரீ வந்து ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து வாங்கும் போது பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஒரு 10,000, 12,000 கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி மர்ச் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஒரு மேரேஜுக்கு வந்து சாரீஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி மேனுஃபேக்சர்ஸ் கிட்டேருந்து வாங்கும் போது உங்களுக்கு பட்ஜெட்டில் முடியும். இதுவே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 15,000 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு டபுளாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 80 ரூபாய்க்கு பொருள் கிடைக்கிதுன்னா நீங்கள் அதுக்கு மேலே ஒரு 50 ரூபாய் வச்சு சேல்ஸ் பண்ணால் கூட உங்களால் ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் வந்து அந்த பொருட்களை வந்து சேல்ஸ் பண்ண முடியும். நிறைய பேர் வாங்குறதுக்கான சான்ஸும் உங்களுக்கு இருக்கும். ஸோ லாபமும் நல்லா கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா நீங்கள் டேரெக்டாக அவங்களே காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். காண்டாக்ட் நம்பர், அவங்களுடைய வெப்சைட் லிங்க், சேனல் லிங்க் எல்லாமே கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க.
இது போல் நம்ம இன்னொரு பிஸ்னஸ் ஐடியாவில் பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்டிருந்தேன் யூடியூப் சேனல் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லி நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எல்லாருமே வந்து அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.